எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் 790 டியூக் அப்படிங்கக்கூடிய வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதனுடைய டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேடிஎம் டியூக் வருஷம் பைக் மாடல்களுக்கு இந்தியாவில் பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா சிசியில் வந்து தொடர்ந்து வண்டிகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக விட்ட 125cc அப்படிங்கக்கூடியது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய அளவில் வந்து பேர் வாங்குச்சு. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்வின் சிலிண்டர் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஃபஸ்ட்டு பைக் மாடலாக 790 டியூக் அப்படிங்கக்கூடியதை விடுறாங்க. இது முதல்ல 10 பெரிய நகரங்களில் மட்டும்தான் விடுறாங்க. ஸோ இந்த பெருநகரங்களில் இருக்கக்கூடிய டீலர்ஷிப் வாயிலாக வந்து இதனுடைய விற்பனை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் வரக்கூடிய ஏப்ரலுக்குள்ள 30 நகரங்களில் அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பேரலல் ட்வின் சிலிண்டர் அமைப்பு இருக்கக்கூடிய 799cc இருக்கக்கூடிய லிக்விடு கூல்டு இன்ஜின் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினுடைய மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 104 BHP அண்ட் மேக்ஸிமம் டார்க் 87 Nm. இதில் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய வெயிட் வந்து 189 கிலோ. இந்த புது கேடிஎம் 790 டியூக் வண்டியில் ரெயின், ஸ்ட்ரீட், ஸ்போர்ட்ஸ், ட்ராக் அப்படின்னு 4 விதமான மோட் டிரைவிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுக்கப்புறம் நம்ம ரேசிங்கில் யூஸ் பண்ணுறப்ப திரும்பும்போது பைக்கு கீழே விழாமல் தடுக்கிறதுக்கு உண்டான சிஸ்டம், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு லீன் ஆங்கிள் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளச், இந்த மாதிரியான பல நியூ டெக்னாலஜிஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதில் 2-way குயிக் ஷிஃப்டரும் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த புது கேடிஎம் 790 டியூக் பைக்கில் எல்இடி ஹெட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் லைட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் மட்டும்தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அண்ட் டிஜிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் அதையோடய சேர்ந்து தான் வந்திருக்கு. அதுலேயும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் லைட்டு வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீல் கண்ட்ரோல், லான்ச் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரியான முக்கிய தொழில்நுட்பங்களும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேடிஎம் 790 டியூக் பைக்கில் முன்புறத்தில் WP 43mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பின்பக்கம் இருக்கக்கூடிய மோனோ சக்கர் ஜப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. முன் சக்கரத்தில் 300mm டியூயல் டிஸ்க் பிரேக் சிஸ்டமும், பின்பக்கம் வந்து 240mm சிங்கிள் பிரேக் சிஸ்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இதனுடைய வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 அங்குல அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் சூப்பர் மேக்ஸ் XD டயர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 790 டியூக் பைக்கினுடைய உதிரி பாகங்கள் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ பூனேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜாஜ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் அசம்பிள் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக வரல. அண்ட் இந்த கேடிஎம் 790 டியூக் பைக் வந்து 8.63 lakhs அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 863000 ரூபா அப்படிங்கக்கூடிய ரேட்டில் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சுசுகி GSX 750, டுகாட்டி மான்ஸ்டர் 797, அதுக்கப்புறம் ட்ரையம் ஸ்ட்ரீட் ட்ரிபிள், யமஹா MT09, அதுக்கப்புறம் நம்ம கவாஸ்கி ZG 900, இந்த மாதிரியான நிறையா வண்டிகளுக்கு போட்டியாக இது வந்து களமிறங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த வண்டிக்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கக்கூடியதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.